வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்யுஎஸ் சார் பேண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கணிதவியல் தொடர்பான விகிதம் சார்ந்தவை அந்த கணக்குகளை நம்ம எப்படி இன்றைக்கி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாங்க முதல் வந்து விகிதம் விகிதம் சார்ந்த கணக்குகள் வந்து விகிதம் தான் என்ன அப்படின்னு பார்ப்போம் விகிதம் தான் என்னன்னா இரண்டு அளவுகளின் ஒப்பீடு விகிதமாகும் ஓகேவா எடுத்துக்காட்டு கீழே பாருங்கள் எடுத்துக்காட்டு கீழே அரிசி குவளைகள் மற்றும் தேவையான தண்ணீர் குவளைகளின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே என்ன கொடுத்துருக்காங்க அரிசி குவளைகளின் எண்ணிக்கை தண்ணீர் குவளைகளின் எண்ணிக்கை ஓகே ஒரு அரிசி கோவலைகளின் எண்ணிக்கைக்கு ரெண்டு தண்ணீர் அதே மாதிரி ரெண்டு அரிசிக்கு நாலு மூணுக்கு ஆறு நாலுக்கு எட்டு அஞ்சுக்கு பத்து ஓகே நல்லா பார்த்துக்கோங்க இது அனைத்து சூழல்களிலும் தண்ணீர் கோவலைகளின் எண்ணிக்கையானது அரிசி குவளைகளின் எண்ணிக்கைப் போல இரு மடங்கு ஸோ எனவே இதனுடைய விகிதம் என்ன என்னவா இருக்கும் அரிசி கோலைகள் எண்ணிக்கை இது தண்ணீர் கோழைகளை எண்ணிக்கை போல இரு மடங்கு ஓகே அப்போ ஒன்று ஈஸ்ட் ரெண்டு அப்படின்னு சொல்லலாமா இவ்வாறு ஒப்பீடு செய்வது விகிதம் எனப்படும் ஓகே இவ்வாறு ஒப்பீடு செய்வது என்ன சொல்கிறாங்கன்னா விகிதம் எனப்படும் ஓகே அடுத்து வந்து விகித பண்புகள் பாருங்கள் விகித பண்புகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் ஒரு உறுப்பு என அழைக்கப்படும் ஓகே விகிதத்தின் உறுப்புகளை வரிசையை மாற்றி அமைக்க முடியாது இங்கே பாருங்க இந்த இந்த லெஃப்ட் சைடில் ஒரு படம் இருக்கா ஓகே ஒரு பெரிய மீன் இருக்குது அதை சுற்றி அஞ்சு சின்ன மீன் இருக்குது ஓகே அப்போ சிறிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்ன முத என்ன வார்த்தை வருதுன்னு பார்க்கணும் மொதல் வந்து சிறிய மீன் வருது அப்போ சிறிய மீன் என்ன எத்தனை இருக்குது அஞ்சு ஓகே அடுத்து என்ன அடுத்து என்ன வார்த்தை பெரிய மீன் வருது ஸோ பெரிய மீன் எத்தனை இருக்குது ஒன்று ஸோ இதை வந்து அஞ்சு ஈஸ்ட் ஒன்று இதை வந்து மாற்றி அமைக்க முடியாது அதாவது ஒன்று ஈஸ்ட் அஞ்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தப்பு ஓகே அந்த வார்த்தை என்ன வார்த்தை வருதோ அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் சிறிய மீன்கள் எண்ணிக்கை பெரிய மீன்கள் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் அதை வந்து அஞ்சு ஈஸ்ட் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அங்கே வந்து விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் ஒரு உறுப்பு என அழைக்கப்படும் விகிதத்தின் உறுப்புகளை மாற்றி அமைக்க முடியாது விகிதம்னா என்ன ஃபஸ்ட்டே சொன்னால் ஒப்பிடுவது வந்து விகிதம் ஆகும் ஓகே அதுதான் வந்து விகிதம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு கூட சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு சம் அஞ்சு ஏழு அஞ்சு ஏ ஈக்குவல் டு ஏழு பி ஈக்குவல் டு நாலு சி எனில்

எல்சிஎம்னால் என்னென்னு தெரியுமில்ல இப்படி போட்டு அஞ்சு ஏழு நாலு இதை வந்து இப்படி போட்டு கண்டுபிடிக்கணும் அஞ்சு ஒன்று எல்லாமே வந்து இதாக தான் இருக்குது ஸோ இதுதான் வரும் அஞ்சு அடுத்து நாலு போட்டால் ஒன்று ஏழு ஒன்று வரும் ஓகே அடுத்தது ஏழு பொண்ணு ஓகே கீழே வந்து ஒன்று 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 அதை வரா மாதிரி போடணும் அதுதான் வந்து எல்சிஎம் இப்போ என்ன பண்ணும் அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு ஏழு ஸோ ஐநாங்கு இருபது இருபது இன்ட்டு ஏழு நூற்றி நாற்பது எல்சிஎம் என்ன வருது எல்சிஎம் நூற்றி நாற்பது ஓகே எல்சிஎம் வந்து நூற்றி நாற்பது இப்போ என்ன பண்ணுனா இந்த நூற்றி நாற்பதாக எல்லாத்துக்கும் வகுத்தலாக எழுதுங்க அதாவது எப்படின்னா இங்கே பாருங்களே அஞ்சு ஏ பை நூற்றி நாற்பது அடுத்தது என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஏழு பி டிவடட் பை நூற்றி நாற்பது அண்ட் நாலு சி பை நூற்றி நாற்பது ஓகே அஞ்சு ஏ டிவைடட் பை நூற்றி நாற்பது ஏழு பி டிவைடட் பை நூற்றி நாற்பது நாலு சி டிவைட் பை நூற்றி நாற்பது இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்கள் நூற்றி நாற்பதுல எத்தனை அஞ்சு இருக்குன்னு பார்க்கணும் ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மீதி மிச்சம் நாலு அது கொடுத்துட்டோம்னா நாற்பதாயிரம் அப்போ எட்டு அஞ்சு நாற்பது ஸோ இருபத்தெட்டு அஞ்சு நூற்றி நாற்பது அதேமாதிரி ஏழுக்கு பாருங்கள் ஓர் ஏழு ஏழு பதினாலு அந்த ஜீரோ அப்படி வந்துடும் அதேமாதிரி நாளுக்கு பாருங்கள் ஒரு நாள் நாலு இங்கே எத்தனை மூணாங் பன்னெண்டு மீதி மிச்சம் ரெண்டு இருக்கும் இருபது அப்போ மூ ஐநாங் இருபது ஸோ ஏ பை இருபத்தி எட்டு ஏ டிவடட் பை இருபத்தி எட்டு பி டிவட் பை இருபது அண்ட் சி டிவட் பை முப்பத்தஞ்சு ஸோ அப்போ ஏபிசி என்ன இருபத்தெட்டு இருபது முப்பத்தஞ்சு ஆப்ஷனில் இருபத்தெட்டு இருபது முப்பத்தஞ்சு இருக்கா இருக்குது அப்போ என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் பி பாருங்கள் இருபத்தெட்டு இருபது முப்பத்தி அஞ்சு நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்கள் இருபத்தெட்டு இருபது முப்பத்தி அஞ்சு ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் ஏ ஈக்குவல் டு ஒன்று டிவைடட் பை நாலு இன்ட்டு பி அதுக்கப்புறம் பி ஈக்குவல் டு 1 divided பை டூ இன்ட்டு சி ஓகே எனில் ஏபிஏஸ்டு பி ஈஸ்ட்டு சி ஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒன்று இருக்குல்ல இந்த ஒன்று இருக்குல்ல இந்த 1 வந்து கீழே கொண்டு வந்துருக்கலாமா அதேமாரி இந்த ஒன்றையும் கீழே கொண்டு வந்துக்கலாம் ஸோ மாற்றி அழுதுற பாருங்கள் ஸோ ஏ டிவைடட் பை ஒன்று விச் இஸ் ஈக்குவல் பி பை அண்ட் பி டிவைடட் பை ஒன்று விச் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டூ ஏன்னா இது ஒன்று இன்ட்டு பி மல்டிப்பு தான் அதே மாதிரி ஒன்று இன்ட்டு சி ஓகே நான் அந்த ஒன்றை வந்து கீழே எழுதிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இதை அப்படியே வச்சுக்கோங்க ஏ டிவைடட் பை ஒன்று விச் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஃபோர் இங்கே இருக்குது பாருங்கள் இதை மட்டும் இப்போ பாருங்கள் பி கீழே ஒன்று ஈக்குவல் டு சி டிவைடட் பை இந்த இடத்துல எனக்கு நாலு வரணுன்னா என்ன பண்ணணும் நான் நாலால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு நாலு வந்துருமா ஸோ B divided by 4 இங்கே நாளால் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கேயும் நாளாக தான் மல்டிப்ளை பண்ணுவோம் சி டிவைடட் பை எயிட் ஸோ பி டிவைடட் பை ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை எயிட் அப்படின்னு வரதுனால ஸோ பி டிவைடட் பை ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் சி டிவைடட் பை எயிட் அப்படின்னு வரதுனால நான் இங்கே அப்படியே சி டிவைடட் பை எயிட்னு எழுதிக்கலாம் ஓகே இப்போது ஏ டி பை ஒன்று பி டிவைடட் பை ஃபோர் சி டிவைடட் பை போன சம் மாதிரியே வந்துருச்சா ஏ டிவைடட் பை டுவெண்ட்டி எயிட் பி டிவைட் பை சி டிவைட் பை தேர்ட்டி ஃபைவ் அப்போ போன சம் மாதிரி வந்துடுச்சு அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் ஒன்று நாலு எட்டு ஸோ ஒன்று நாலு எட்டு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் அகெயின் ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் ஒன்று நாலு எட்டு ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் ஒன்றுமே இல்லை இந்த சம் என்ன பண்ணோன்னா ஏ அந்த ஒன்று இங்கே கொண்டு வந்துட்டு வந்துட்டேன் அதேமாதிரி பியில் இருக்குங்க ஒன்று இங்கே கொண்டு வந்துட்டேன் ஏ டிவைட் பை ஒன்று இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஃபோரு பி டிவைடட் பை இங்கே வந்து ஃபோர் வரணுன்னா நான் நாளாக மல்டிப்ளை பண்ணணும் இங்கே நாளால் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கேயும் நாளால் தான் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே இது வந்து டூ ரிஜர்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க டூ into 4. ஸோ இதன் மூலமாக எனக்கு வந்து ஆன்சர் வந்துடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் என்னாது ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு டூ ஈஸ்ட்டு த்ரீ அண்ட் பி ஈஸ்ட்டு சி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஈஸ்ட்டு ஃபைவ் எனில் ஏபிசிஐ காணுங்க இது ரொம்ப ஈஸி சொல்யூஷன் நீங்கள் is to பி எழுதிக்கங்க டூ த்ரீ பிஇஸ்டிசி இப்படி எழுதிக்கங்க 4, 5 இது என்ன பண்ணுங்கன்னா இப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள் கீழே அதுக்கப்புறம் கிராஸு மறுபடியும் கீழே அவ்வளோதான் ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் ஸோ ரெண்டு 8, 4, 3, மூணு பன்னெண்டு 5 பாஞ்சு இது இருக்கான்னு பாருங்கள் எட்டு பன்னெண்டு பாஞ்சு ஆப்ஷன் சியில் இருக்குது எட்டு பன்னெண்டு பாஞ்சு இதுதான் வந்து ஏபி ஏஇஸ்டு பிஇஸ்டி சி மதிப்பு ஓகே ஒன்றுமே இல்லை அது ஏஇஸ்டு பின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பிஇஸ்டிசி நாலு அஞ்சு கீழே ஒரு மல்டிப்புள் கீழே ஃபஸ்ட்டு கீழே டவுனில் மல்டிப்புள் அதுக்கப்புறம் க்ராஸாக ஒரு மல்டிப்புள் அதுக்கப்புறம் டவுனில் அகெயின் டவுனில் ஒரு மல்டிபிள் டூ த்ரீ அதாவது ஏ பி ஏ ஈஸ்ட்டு பி அதை எழுதிக்கோங்க ஃபோர் ஈஸ்ட்டு ஃபைவ் அதாவது பி ஈஸ்ட்டு சி அதை எழுதிக்கிட்டிங்க மொதல் கீழே ஒரு மல்டிப்புள் கிராஸாக ஒரு மல்டிப்புள் அகெயின் ஒரு கீழே மல்டிப்புள் அதை மல்டிப்புள் பண்ணிங்கன்னா பெருக்குனிங்கன்னா அதாவது ரெண்டு கு பெருக்கள் நாலு எட்டு நாலு பெருக்கல் மூணு பன்னெண்டு மூணு பெருக்கள் அஞ்சு பாஞ்சு அவ்வளோதான் இந்த இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியானது இதிலேருந்து ஈஸியாக ஒரு மார்க் வாங்கிடலாம் ஓகே நாலாவது கொஸ்டின் போகலாம் நாலாவது கொஸ்டின் என்னென்னா நாலு ஏழு பன்னெண்டு இன் நாலாவது விகிதம் என்ன அதாவது நாலாவது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாலாவது என்னன்னு கேட்குறாங்க சொல்யூஷன் என்னன்னு பாருங்கள் நாலு ஏழு பன்னெண்டு இதுக்கப்புறம் என்ன அது வந்து தெரியாது எக்ஸு நான் எடுத்துக்கிட்டேன் ஓகே இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க இந்த இந்த எக்ஸ் என்ன மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க நாலாவது விகிதம் என்ன ஓகேவா இங்கே பாருங்கள் ரைட் சைடில் விகித சமன் விதி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விகித சம அறுதிகளின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு இடைவிகித சமன்களின் பலன் அது என்ன சொல்லுதுன்னா லாஸ்ட்டு ரெண்டு ஓகேவா இந்த லாஸ்ட்டு ரெண்டு வேல்யூ இருக்குல்ல அதான் வந்து விகித சம அறுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டு ரெண்டு அதாவது இந்த நாலும் இந்த எக்ஸுங்கிற இடத்துல ஒரு எண் வரும் அந்த எண் தெரியாது ஸோ அதனால தான் எக்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ இதுவும் இந்த நாளும் எக்ஸும் வந்து என்னான்னு சொல்லுவாங்க விகித சம அறுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இங்கே வந்து அறுதி அறுதினு எழுதிக்கிட்டேன் ஓகே இந்த மிடில் இருக்கிற ரெண்டு ஓகே இந்த ஏழு பன்னெண்டு நடுவில் இருக்கிறதான் வந்து இடை விகித சமன் ஓகே இந்த இடையில இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன இடை விகித சமன் இந்த இடையில இருக்கிறதுனால இதுக்கு பேரு இடை விகித சமன் ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பெருக்கல் பலன் இந்த நாலையும் எக்ஸையும் பெருக்கணும் அதுக்கப்புறம் ஏழையும் பன்னெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டும் ஈக்குவல் என்றைக்குமே இது இந்த ரூல் தான் வந்து விகித சமன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ரூல் விகித சமன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது என்றைக்குமே மறக்கக்கூடாது அதாவது இதுவும் இதுவும் லாஸ்ட் ரெண்டும் அதாவது ஒன்னாவது டேமும் நாலாவது டேமும் பெருக்கணும் ஸோ நாலு எக்ஸு ஈக்குவல்ட்டு அது ரெண்டுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பன்னெண்டு இன்ட்டு ஏழு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பன்னெண்டு பெருக்கல் ஏழு அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்போ போடுங்க நாலு எக்ஸு பன்னெண்டு எண்பத்தி நாலு இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க எண்பத்தி நாலு டிவைடட் பை நாலு ஒரு நாங் நாங்கு ரெண்டு நான்கு எட்டு மீதி மித் மீதி அப்படியே ஒரு நாள் நாலு வந்துடும் இருபத்தொன்று ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தொன்று ஸோ நாலாவது விகிதம் இருபத்தொன்று இருபத்தொன்று ஆப்ஷனில் இருக்கா இருக்குது ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி ஒன் இஸ் அ ரைட் ஆன்சர் நீங்கள் இதை மட்டும் நல்லா மனப்படம் பண்ணிக்கங்க அதாவது விகித சமன் விதி இந்த விகித விதியை மட்டும் நீங்கள் நல்லா மனப்படம் பண்ணிக்கணும் அதாவது விகித சம அறுதிகளின் பெருக்கல் பலன் விச் இஸ் ஈக்குவல் டு இடைவிகித சமன்களின் பெருக்கல் பலன் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ லாஸ்ட் வேல்யூ பெருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டா செகண்டு செகண்டையும் தேர்டையும் பெருக்கணும் இது ரெண்டுக்குமே என்னமா இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் இதுதான் வந்து விகித சமன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா அஞ்சாவது கொஸ்டின் பதினஞ்சு முப்பது இன் மூணா மூன்றாவது விகிதம் மூன்றாவது விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா பி சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் விச்ஸ் ஈக்குவல் டு ஏசி பி ஸ்கொயர் விச்சஸ் ஈக்குவல் டு ஏசி எங்கடா பி ஏபிசி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏங்கிறது தான் ஃபஸ்ட்டு வேல்யூ ஸோ ஏ பதினஞ்சு பிங்கிறது ரெண்டாவது வேல்யூ முப்பது சிங்கிறது தான் அவன் கேட்குறான் ஓகே அதை அப்படியே வச்சுக்காங்க எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஓகே சிங்கிறதான் அவன் கேட்குறான் நான் அதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ போய் இது அப்படியே ஃபார்முலாவில் போடுங்க ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏசி பி ஸ்கொயர் முப்பதை ஸ்கொயர் பண்ணால் என்ன தொள்ளாயிரம் விச் இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு இன்ட்டு எக்ஸு ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை எக்ஸோட மதிப்பு தான் தேவை எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க தொள்ளாயிரம் டிவைடட் பை பதினஞ்சு அப்படின்னு வரும் ஓகே இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ தொள்ளாயிரத்தில் எத்தனை பாஞ்சு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும் ஸோ ஒரு பாஞ்சு பாஞ்சு ஆறு பாஞ்சு தொண்ணூறு ஜீரோ வந்து ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அறுபது ஸோ ஆப்ஷனில் அறுபது இருக்கான்னு போய் பாருங்கள் ஆப்ஷன் சி அறுபது இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே என்ன பண்ணோம் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா பிங்கிறது ரெண்டாவது உறுப்பு அதாவது இந்த முப்பது ஏங்கிறது வந்து பதினஞ்சு சிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் அப்போ என்ன பண்ணணும் ஃபார்முலா என்ன பி ஸ்கொயர் வச்சு சீக்கல்ட்டு ஏசி அப்போ பிங்கிறது முப்பது முப்பது ஸ்கொயர் பண்ணிணா தொள்ளாயிரம் வச்ச சீக்கல்ட்டு பதினஞ்சு எக்ஸு ஸோ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ தொள்ளாயிரம் டிவைட் பை பதினஞ்சு அறுபது ஓகே முடிஞ்சுதா ஓகே அடுத்து வந்து சம் முக்கோணம் மற்றும் செவகத்தின் பக்கங்களின் எண்ணி எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் ஓகே இது ஈஸி முக்கோணத்தில் எத்தனை பக்கம் இருக்குது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஓகே இது வந்து மூணு ஓகேவா அடுத்தது செவ்வகத்தில் எத்தனை பக்கம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் நாலு பக்கம் ஸோ இது நாலு பக்கம் ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு மூணு ஈஸ்ட்டு நாலு அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை மூணு ஈஸ்ட் நாலு என்ன ஆப்ஷன் ஆ அவ்வளோ தான் ஆன்சரு முக்கோணத்திற்கும் செவகத்திற்கும் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் என்னென்னு கேட்குறாங்க முக்கோணத்தில் எத்தனை பக்கம் மூணு பக்கம் செவகத்தில் எத்தனை பக்கம் நாலு பக்கம் அப்போ விகிதம் என்ன மூணு ஈஸ்ட்டு நாலு ஓகே அடுத்த சம் அடுத்த சம் என்னன்னா விகித சமன் வீதி தான் யூஸ் பண்ணணும் ரெண்டு அஞ்சு எக்ஸு இருபது ஆகிய எண்களின் எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் விகித சம வீதி என்ன ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு இருபது லாஸ்ட் சாரி ஃபஸ்ட்டு ரெண்டு லாஸ்ட் இருபது நாற்பது அதுக்கப்புறம் என்ன ரெண்டு இடையில் இருக்கிறது அஞ்சு எக்ஸையும் அஞ்சு எக்ஸு அஞ்சு இன்ட்டு எக்ஸு விச் எஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும் அப்போ நாற்பது விச் இஸ் ஈக்குவல் டு ஃபை எக்ஸு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது டிவைடட் பை அஞ்சு ஸோ ஆன்சர் எட்டு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷன் இ எட்டு இஸ் அ ரைட் ஆன்சர் இதுக்கு என்ன யூஸ் பண்ணும் விகித சமன் விதி விகித சமன் விதி மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது அது என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு அப்புறம் நாலாவதாக இருக்கிறது அது ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சரும் இடையில் இருக்கிற ரெண்டு மூணு அது ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சரும் என்றைக்குமே ஈக்குவல் ஓகே அடுத்தது எட்டாவது கொஸ்டின் இரண்டு எண்களின் விகிதம் எட்டு ஈஸ்ட்டு மூணு ஓகே இரண்டு எண்களின் விகிதம் எட்டு ஈஸ்ட்டு மூணு அவற்றின் கூடுதல் கூடுதல் என்ன கொடுத்துருக்கான் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று ஸோ இப்போ சால்வ் பண்ண போகிறோம் ஸோ எட்டு எக்ஸு அந்த எண்கள் வந்து எனக்கு தெரியாது ஸோ அதனால் வச்சுக்கிட்டேன் பதினொன்று ஆயிரத்தி நூற்றி பதினொன்று அப்புறம் எட்டையும் மூணையும் கூட்டினா எனக்கு என்ன பதினொன்று ஆயிரத்தி நூற்றி பதினொன்று தான் எனக்கு தேவை எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு மீதி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா இப்போ ஆன்சர் நூற்றி ஒன் வந்து ஆயிரத்தி வரும் ஸோ எக்ஸ் நூற்றி ஒன்று ஸோ 101 ஈக்குவல் நூற்றி ஒன்றுன்னு கண்டுபிடிச்சதுனால இது ரெண்டு அங்கே போய் பிரதிட்டால் ஆன்சர் கிடச்சிரும் அந்த இரண்டு எண்கள் தான் கேட்குறாங்க அவற்றின் கூடுதல் நூற்றி பதினெண்டு இரண்டு எண்களின் விகிதம் எட்டு ஈஸ்ட் அந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு சாரி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அப்போ எட்டு எக்ஸு ஸோ எட்டு இன்ட்டு நூற்றி ஒன்று போடுங்க எட்நூற்றி எட்டு வரும் அதே மாதிரி மூணு எக்ஸு மூணு இன்ட்டு நூற்றி ஒன்று போடுங்க இப்போ முந்நூற்றி மூணு வரும் இது ரெண்டையும் இந்த ரெண்டு எண்கள் கண்டுபிடிச்சது இந்த ரெண்டு எண்கள் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு எண்களையும் கூட்டினா என்ன கொடுத்துருக்கான் ஆயிரத்தி நூற்றி பதினொன்று வரும் பதினொ ஒன்று மீதி மிச்சம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ ஆயிரத்தி நூற்றி பதினொன்று வந்துருச்சு ஸோ இந்த ரெண்டு எண்கள் தான் அந்த கேள்வியில் கேட்டிருந்த எண்கள் இது ஆப்ஷனில் இருக்கான்னு போய் பாருங்கள் எட்நூத்தி எட்டு முந்நூற்றி மூணு ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி மாணவர்கள் நாற்பது பேர் ஓகே அதுல பெண்கள் மட்டும் எத்தனை பேரும் கொடுத்துட்டாங்க பெண்கள் மட்டும் ஆயிரத்தி இரநூறு பேர் ஓகே ஆண்கள் ஆண்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக எப்படி மொத்த மாணவர்கள் இருந்து பெண்களை வந்து கழிச்சா வந்துருமா சோ மொத்த மாணவர்கள் என்ன ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது மைனஸ் ஆயிரத்தி இரநூறு என்ன தொள்ளாயிரத்தி ஓகே இப்போ ஆண் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணுனா என்ன கேட்டிருக்கான் ஆண் பெண் விகிதம் ஓகே நல்லா பாருங்கள் ஆண் பெண் விகிதம் கேட்டிருக்கான் ஸோ விகிதம் கண்டுபிடிச்சா ஆண் தான் அதுக்கப்புறம் பெண் ஓகே ஆண் பெண் இப்போ வந்து இப்போ பண்ணுங்க ஆண் எத்தனை தொள்ளாயிரத்தி நாற்பது பெண் எத்தனை ஆயிரத்தி இரநூறு ஓகே இப்போ இது வந்து எளிய வடிவமாக எழுதணும் அவ்வளோதான் வேறு இதே இல்லை அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஆன்சர் ஆகிரும் நாற்பத்தி ஏழு ரெண்டு தொண்ணூற்றி நாலு அறுபது ரெண்டு நூற்றி இருபது ஸோ நாற்பத்தி ஏழு அறுபது இஸ் அ ரைட் ஆன்சர் இங்கே ஆண் பெண் கொடுத்துருக்கனால ஆணோட எண்ணிக்கை தான் மொதல் வரும் ஆணோட எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்தது பெண் கொடுத்துருக்கோம் அதனால் பெண்ணோட எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூறு ஸோ நாற்பத்தி ஏழு ஈஸ்ட்டு நாற்பத்தேழு ஈஸ்ட்டு அறுபது ஸோ நாற்பத்தேழு ஈஸ்ட்டு அறுபது இதே கேள்வியில் பெண் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டா என்ன ஆகும் இதே கேள்வியில் பெண் ஈஸ்ட்டு ஆன் அப்படின்னு கொடுத்துட்டா அறுபது நாற்பத்தேழுன்னு வரும் அப்படியே திருப்பி வந்துடும் அவ்வளோதான் ஓகே நீங்கள் வந்து இந்த இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் கரெக்டாக எந்த இடத்துல கேள்வி லாஸ்ட்டாக என்ன விகிதம் முறையில் கொடுத்துருக்கான் ஆன் அப்புறம் பெண் வருது ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் விச் ஈக்குவல் டு ஃபைவ் ஈஸ்ட்டு ஒய் எனில் எக்ஸ் ஒய்யின் மதிப்பு என்ன ஓகே சொல்யூஷன் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இதை சால்வ் பண்ணுங்கள் அதாவது எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் ஈக்வல் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒய் விச் ஈக்குவல் டு ஒன்று இதை வந்து அப்படியே ச கூட்டிருங்க ப்ளஸ்ஸே பண்ணிடுங்க ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும் இது கேன்சல் ஆகிடும் அப்போ டூ எக்ஸ் சிக்ஸுன்னு வருமா ரெண்டு எக்ஸ் அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது கூட்டினா ரெண்டு எக்ஸ் அஞ்சு ஒன்றையும் கூட்டினா ஆறு ஓகே டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறுனா டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறுனா எக்ஸ் ஈக்குவல்டு என்னவாக இருக்கும் ஆறு பை ரெண்டு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ஈக்குவல் டு மூணுன்னு தெரிஞ்சிருச்சு இதில் எதுலேயாவது ஒன்றில் போய் பிரதிவிடுங்க ஸோ நான் முதல் ஈக்குவேஷன்லேயே போய் பிரதி பிரதிடுறேன் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் equal to 5 ஃபை மூணுன்னு தெரியும் x அதை போட்டுக்காங்க அஞ்சு ஸோ இதிலேருந்து ஒய்யோட வேல்யூ அஞ்சு மைனஸ் மூணு ரெண்டு ஒய்யோட வேல்யூ ரெண்டு ஸோ 3 வந்து எக்ஸோட வேல்யூ Y வந்து ரெண்டோட வேல்யூ ஸோ எக்ஸ் ஈஸ்டு ஒய் என்னவாக இருக்கும் மூணு ஈஸ்ட்டு ரெண்டு ஸோ மூணு ஈஸ்ட் ரெண்டு ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷன் ஏயில் மூணு ஈஸ்ட் ரெண்டு இருக்குது ஓ அவ்வளோதான் இதுதான் ரைட் ஆன்சர் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈஸியான கொஸ்டின் இதை வந்து ஈக்குவேஷன் மூடுக்கு மாற்றிக்கிறீங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் எஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒய் விச் எஸ் ஈக்குவல் டு ஒன் ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு அதுக்கப்புறமேட்டு சால்வ் பண்ணுறது தான் ஈக்குவேஷனை ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படியே கூட்டிட்டோம் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும் டூ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸு அப்போ அதிலருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சுனா ஒயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும் அப்போ த்ரீ டூனு வரும் அப்போ த்ரீ ஈஸ்ட் டூ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பி எனில் ஏபி ஏ பி பி மதிப்பு என்ன ஓகே சொல்யூஷன் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அப்போ இருபது டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஏ விச் வி நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் பி ஓகே இப்போ ஏபியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க மீதி எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய்ங்க ஏ டிவைட் பை பி நாற்பது டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த இருபது டிவைடட் பை ஹண்ட்ரட் அந்த பக்கம் போகும்போது மேலே நூறு சாரி மேலே நூறு போயிடும் கீழே இருபது வரும் ஸோ நூறுக்கு நூறு கேன்சல் ஆகிரும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ரெண்டு 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 நாலு அப்போது ஏ டிவைடட் பை பி விச் இஸ் ஈக்குவல் டு டூ டிவைடட் பை ஒன்று இப்போ ஏ ஈஸ்டு பி என்ன டூ ஈஸ்ட்டு ஒன்று ஸோ டூ ஈஸ்ட்டு ஒன்று ஆப்ஷனில் இருக்கான்னு போய் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆ ரைட் ஆன்சர் ஸோ இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் பி எனில் ஏ இஸ்டு வேல்யூ என்ன டூ ஈஸ்டு ஒன்று அதை எப்படி போட்டோம் இருபது டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஏ பர்சன்டேஜ் ஆஃப் ஏன்னு போட்டோனாலும் இன்ட்டு ஏ நாற்பது டிவைட் பை ஹண்ட்ரட் இனிமேல் நாற்பது பர்சன்டேஜ்னால் நாற்பது டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு பி ஸோ எனக்கு ஏபியோட மதிப்பு தான் வேணும் ஸோ ஏபியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டுகிட்டு போயிட்டேன் அப்போ ஏ இஸ்டு வேல்யூ என்ன ரெண்டு ஈஸ்ட் ஒன்று ஸோ ஆப்ஷன் என்ன டூ ஈஸ்டு ஒன் அவ்வளோதான் ஆன்சர் வேறு எந்த ஆன்சருமே இல்லை இதே கேள்வி வந்து இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈஸ்ட்டு நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப் ஏ மைனஸ் பி எனில் ஏ ப்ளஸ் பி ஈஸ்ட்டு ஏ மைனஸ் பி மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை வந்து நீங்களே போட்டு பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கொஷினில் வந்து ஏன் மட்டும் கொடுக்க மாட்டான் ஏ ப்ளஸ் பி இந்த பக்கம் கொடுத்துருவான் அதாவது இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி கொடுத்துருவான் இந்த இடத்துல ஏ மைனஸ் பி கொடுத்துருவான் ஸோ அந்த கணக்கை வந்து நீங்களே போடுங்க ஓகே ஸோ டுடே நம்ம என்ன பார்த்தோன்னா விகிதம் விகிதம் சார்ந்த கணக்குகளை வந்து பார்த்தோம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ